இந்த நிகழ்வுக்கு நான் தலைவராக இருந்தாலும் ஒரு ஸ்பீரட்டா ஒரு போர்வாளா இருந்து எங்களை எல்லாம் நான் 40 நேரத்தை தோண்டி இருக்கேன். உண்மையா சொன்ன போனா பயந்து இருக்கேன். அந்த நேரத்துல இல்ல சார் நடக்கல அப்புறம் வாங்க சார் வாங்க சார் எழுத்துட்டு போனேன். இந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் அவர்களுக்கு நன்றி. போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக நன்றி தெரிவிச்சே ஆகணும். காலையிலிருந்து இப்போ வரைக்கும் எங்களோட உடந்தையாக இருந்து சப்போர்ட் எங்களுக்கு செக்யூரிட்டி கொடுத்து ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் அட்மாஸ்பியர் இருந்தது. ஐட் லைக் டு தேங்க் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் பத்மநாபன் அவர்கள். ஃபேர் எலெக்ஷன் நடந்திருக்கு, இதுக்கு தான் நாங்கள் போராட்டம். 10 வருஷங்கள் கழிச்சு ஒரு ஃபேர் எலெக்ஷன் வேணும்னு கேட்டு ரொம்ப 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 டீசெண்டான, அஃப்கோர்ஸ் ஒரு விஷயம் நடந்தது அது வேற, பட் ஒரு ஃபேர் எலெக்ஷன் நடந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி இவரோட ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு காட்சி ஆளுச்சு இந்த இடத்துல. என்னன்னா வைஜந்திமாலாமா இருந்து எத்தனையோ சீனியர் ஆக்டர்ஸ் மூத்த நடிகர் நாங்களாம் பார்த்ததே இல்லைங்க அவங்களெல்லாம். 80 வயசு 89 வயசு சில பேர் கண் பார்வை கூட தெரியாம வந்து வாக்குப்பதிவு பண்ணாங்க. ஹிஸ்டாரிக்கல் டேர்ன் அவுட் போல் பர்சன்டேஜ் ஒரு ஹைப் அப்படின்னு வெளியில சொல்றது எங்களுக்கு அந்த மக்கள் கிட்ட போயோ இல்லை நாங்க சொல்ற விஷயம் நியாயமான விஷயம் அப்படின்றது ஒரு நடுநிலையில இருந்து நீங்க எல்லாம் வந்து எங்களோட எங்களுக்கு கொடுத்த ஒத்துழைப்புக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியா தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. இது நிச்சயமா நிறைய விஷயங்கள் செய்ய போறோம். அப்படின்னு நாங்க முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். எடுத்த உடனே ஒரு ஃபுல் டேட்டாபேஸ் எடுக்கிறது தான். எல்லா உறுப்பினர்களும் வயசுல இருக்காங்க, தேவைகள் இருக்கு, அது நீங்க ப்ராப்பரா தெரியல. எல்லா உறுப்பினர்களுக்கான அந்த ஃபுல் டேட்டாபேஸை கலெக்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி நடக்க போகுது. மற்ற டீட்டெயில்ஸ் நாங்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறோம். முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும், ஏன்னா மெம்பர்ஸ் எங்கேயோ இருக்காங்க, தென்னிந்திய நடிகர் சங்கம்னு சொன்ன மாதிரி கன்னியாகுமரிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் எங்களுடைய கோரிக்கை கொண்டு போய் சேர்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.